சூப்பர் ஸ்டாருடைய நூத்தி எழுபத்தாவது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போவதற்கன ஏற்கனவே சூப்பர் ஸ்டாருடைய படம் என்றாலே பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் இன்னும் மெருகேற்றும் விதமாக அவருடைய கூட்டணி மீதால இந்த திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் வைக்கப்பட்டு வருகிறது அதனால்தான் என்னவோ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய சம்பளம் இதுதான் வேணும் என்று ஒரு டிமாண்ட் பண்ண அளவிற்கு போய்விட்டாராம் இதனைத் தொடர்ந்து ரஜினி அவர்கள் அடுத்ததாக இயக்குனர் மாரி செல்வராஜிடம் கதை கேட்டு ஓகே பண்ணிருக்காரு இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு இரண்டு தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு வருகின்றனர் ஒன்று ஐசரி கணேஷ் மற்றும் மற்றொன்று லலித்குமார் அவர்கள் தற்பொழுது இவர்கள் மக்களுக்கிடையே மூன்றாவது நான் இருக்கிறேன் என்று ரெட் ஜெயின் மூவிஸ் காலத்தில் குதித்து தகுந்து வந்திருக்காங்களா இப்பொழுது எந்த ஒரு திரைப்படத்தையும் உதயநிதி அவர்கள் விடுவதாக இல்லையா அந்த வகையில் பாத்தீங்கன்னா எந்த திரைப்படத்தையும் வரிஞ்சு கட்டி கொண்டு தயாரிப்பதற்கு தயாராகிவிட்டார் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஜினி அவர்கள் யார் எனக்கு இருநூத்தி பத்து சம்பளமாக கொடுக்க தயாராக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய டேட் கிடைக்கும் என்று திட்டவட்டமாகவும் சொல்லி வந்திருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மாரி செல்வராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டாருடைய கம்பாவில் உருவாக போகும் படத்தை உதயநிதியின் ரெட் மூவிஸ் தான் தயாரிக்க போகிறது அப்படி மட்டும் ரஜினி அவர்களை கேட்ட அவருக்கு சம்பளம் விட்டார் அதிகமாக தமிழமாகும் நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் முதலிடத்தை பெற்று விடுவார் எனவும் தெரிய வந்திருக்கு சரி ஓகே இது போன்ற சினிமா பற்ற வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்